ரொம்ப நேரமா நான் உங்களை இங்க காக்க வச்சிட்டேனா கண்ணன்? அதுலயும் சுகம் இருக்க. கோமா? உண்மையிலையா? அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும்னா? அது ராதா, உன்னோட இளமை அழக, உன்னை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, என் லட்சியத்தையும் நான் அடையலை. எல்லார மாதிரியும் நீயே என் உடம்ப தான் பார்க்க வந்தியா? இல்லை ராதா, உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். மனசுன்னு உன் எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? சொல்லு. ஏன் தெரியாது? அப்புறம் ஏன் என்னை இங்க விட்டு வச்சிருக்க? சீக்கிரமா என்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கு நேரம் வரணும் ராதா. இங்கிருந்து என்ன எப்ப கூட்டிட்டு போறீங்க? கூடிய சீக்கிரமே உன்னை கூட்டிட்டு போறேன். வேற பொண்ணு உங்க மனசுல இருக்காளா? அப்படி யாராவது இருந்தா தைரியமா என்கிட்ட சொல்லு. இப்ப கூட இங்க வந்து கமலின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. ஆசிரமத்துல தான் தங்கியிருக்கா. பார்த்தது மட்டும் தானே இல்ல, அவ கூட படுத்திருந்தீங்களா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன வேற எப்படி நினைக்கிறது? இன்னொரு பொண்ணை பத்தி என்கிட்டயே வந்து சொல்ற? எல்லாருக்கிட்டையும் உடம்ப கொடுத்தேன்னா உன்கிட்ட என் மனசை கொடுத்தனே, அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல? நான் உன் கூட மனசார வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. உனக்கு என் உடம்பு தான் வேணும்னா தைரியமா கேளு. காசுக்கு தானே காற்று. ராஜேஷ், ராஜேஷ், இவர்கிட்ட காசு கேளு, இல்லனா வெளிய அனுப்பு. அவகிட்ட கிளம்பிட்டியா? நான் தேடி வந்த ராதா இங்கல்ல, தப்பு பண்ணிட்டேன். பணத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கறதுக்காக நான் இங்க வரல. உன்னோட தொழில நீ பாரு. இனிமே எந்த விதத்திலயும் உனக்கு இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல ராதா. போயிட்டு வா. நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல, ஏன்னா என் தொழில் அப்படி. இப்ப கூட நான் என் உடம்பு கொடுத்துதான் காசு வாங்கிட்டு வரேன். உடம்ப வித்து காசு சம்பாதிக்கிறவங்க கிட்ட கற்பை பத்தி பேசினது என்னோட தப்புதான். நான் கற்போடு இருக்கேன்னு சொல்லலையே. என் உடம்ப வித்து தான் பொழப்பு நடத்துறவங்கிறத உங்ககிட்ட வெளிப்படையா தானே பேசியிருக்கேன். என் அம்மா ஏன் என்ன இந்த ஜமீன்தார்கிட்ட விற்கணும்? அவர் ஏன் என்ன தாசி ஆக்கணும்? இது நான் பண்ண தப்பில்லை, உன்ன மாதிரி ஆம்பளைங்க பண்ண தப்பு. நீ பல பொம்பளைங்க கிட்ட போனா அது தப்பில்ல, ஆனா நான் பல ஆம்பளைங்க கிட்ட போனா மட்டும் அது தப்பா? இதுக்கு தாசின்னு வேற பட்டம் கொடுப்பீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? ஆம்பளைங்க உங்களுக்கு ஒரு சட்டம். இந்த சமுதாயத்துல பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு.
உங்களுக்கு என் சொகம் மட்டும் வேணும். ஆனா என்ன சொந்தமாக்கிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆம்பள நான் இல்ல ராதா. உன் அனுபவம் நீ ரொம்ப நல்லாவே பேசுற. நான் போயிட்டு வரேன். என் கையில ஆசைய முருங்கைக்க சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவ்ளோ ருசியா உன்னால எப்படி சமைக்க முடியுது? அதான் ராதா, அது எப்படி உனக்கு கோவம் வந்தாலும் அதிகமா வருது, ஆசை வந்தாலும் அதிகமா வருது? அடேங்கப்பா, ராதாவுக்கு இந்த விஷயத்துல டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கு. நான் சொல்ல வர்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. தப்புதான், மன்னிச்சிடுறேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாமா? எது? போய் பாருங்க, தெரியும். போய் பாருங்க, தெரியும். இப்ப புரியுதா எதுக்குன்னு? சொகம் 5 நிமிஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு புரியுதா உனக்கு? அதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். இதுக்காகவே உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். இந்திரலோகத்தில் இருக்க இளவரசியை தேடி வந்த இளவரசனா? இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உன்னோட அனுபவத்தை என்கிட்ட சொல்லாத. அதுக்காக நான் வரல, உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலே போதும் எனக்கு. உன்னை என்னோட வாழ்க்கை துணையாவே பாக்குறேன். ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஆசைப்படுவானோ அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். காசை கொடுக்காம என்னமோ அடிமையாக்கிட்ட. ராதா, ராதா, இவ்வளவு அன்போடு இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட நடந்துகிட்டதில்ல. காசுக்கு என்னால சுகம் கொடுக்க தெரியும், ஆனா அது எல்லாமே போலியா தான் இருக்கும். உன்கிட்ட மட்டும்தான் கண்ணா நான் உண்மையா இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் நீங்க தூங்கலையா? இந்தங்க சாப்பாடு. தூக்கமா? எப்படி வரும்? என்னது? உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க. இதா எங்க ஆசிரமத்து விசேஷ சாப்பாடு. இத போய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இங்க தங்கறது, இப்ப சாப்பிடுறது, இதெல்லாம் நடக்கும்னு உண்மையா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போன ஜென்மத்தில் நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் இங்கே வரணும்? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கணும், நீங்க என்ன சந்திக்கணும்னு இருக்கு. இதையெல்லாம் யாராலையுமே மாத்த முடியாது. ஒரு பெண் இளமையில தனிமையில வாழ்றது எவ்வளவு கொடுமை, வாழ்க்கையை நரகம் ஆயிடும். உனக்கு வாழ்க்கை கொடுக்க யாருமே முன் வரலையா? நிறைய பேர் வந்தாங்க வாழ்றதுக்கு. இல்ல, பின்ன எதுக்காக வந்தாங்க? பின்ன எதுக்கு வருவாங்க? ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. என்ன வப்பாட்டிய வாழ சொன்னாங்க. கமலை, நீ ஒரு தேவத. நிஜமாவா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உனக்கு அழகு இல்லையா? எல்லாரும் என்னை இப்படி வர்ணிச்சதுனாலதான்
வாழ்க்கையில் ஏமாந்த நீங்க இப்படி சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை தப்பா சொல்லல. ஆறுத சாப்பிடுங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க, ஆனா நான் இருக்கிற நிலைமையில அப்படி சொல்ல முடியல. உனக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு சொல்லு கமலை. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். நல்ல கனவு. நாம ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கே போயிட்டு இருந்தோம். நடிக்கிறேன். தெரியுமா,